சமுத்திரகனி சார், விஜய் மில்டன் சார், தாமிரா சார், அறிவழகன் சார், டிபி கஜானன் சார், இமானாச்சி சார், சுஜாதா மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதிகமாக பேச விரும்பலை, நிறைய பேர் பேசணும், பேசுகிறத கேட்டு தான் நம்ம வளரணும். ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம், அது நல்ல படமாக அது எப்படிப்பட்ட படம்னு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து அனாமிகா பிக்சர்ஸ் அவர்கள், இளையரசன் சார் அண்ட் விஜயாதிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப போராடி இந்த படத்தை எங்களை நம்பி, இந்த படத்தை நம்பி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாலே ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் இப்போ தானு சார், எல்லாருக்கும் விஷயங்கள் தெரியும், ரிலீஸ் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை பற்றி எதுவுமே பேசலை. பாசிட்டிவான விஷயம், போராடி ஒரு நல்ல படத்தை, ரொம்ப கால தாமதமாக ஒரு படம் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை வந்து பல விஷயங்கள், பல போராட்டங்கள் இருக்கும்னு, அதையும் தாண்டி இந்த படத்தை எப்படியாவது போய் நல்ல டிஸ்ட்ரிபியூஷனும் போய் நல்ல இடத்துல சேர்க்கணுன்றது இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் வந்து எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ விஜயாதிராஜரும் இளைய சாரும் மீட் பண்ணோம். முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணா டாக்கீஸ் பிரகாஷ் சார், இந்த படம் இல்லைன்னா இந்த வண்ணாரப்பட்ட நிச்சயமாக உருவாயிருக்காது. அவருக்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பணம் போட்டிருக்காரு, பணம் போட்ட வழி எங்களுக்கு நல்லா தெரியும், அதை விட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ டஃப்னு தெரியும். இன்றைக்கி நிறைய காம்படிஷன் இருக்குது, நல்ல டேட்டு கிடைக்கணும். ஸோ எல்லோரையும் நான் வந்து மீடியாவும் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாருமே எல்லாவற்றையும் நீங்கள் மீடியா மக்கள் எப்போவுமே ப்ரெஸ் வந்து எல்லாருக்குமே ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஏன் இவ்வளோ டிலே, ஏன் இவ்வளோ காரணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இந்த படத்துக்கு வந்து நிறைய ஜம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து நான் அதிகமாக பேசலை. இவங்களோட பிளெஸிங்கோட ராசியோட இந்த நிகழ்ச்சி இதிலேருந்து வெற்றிகரமாக போட்டோம். ஸோ December 2 ரிலீஸ்ன்ற நாங்கள் வந்து ஒரு டேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட், இந்த க்ரௌட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இதை விட அதிகமான க்ரௌட் நீங்கள் எங்கள் மேலே உண்மையான ஒரு பாச லவ் வச்சுருந்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. படத்தின் தலைப்பு பழைய வண்ணாரப்பேட்டை. நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது பழைய வண்ணாரப்பேட்டை. நான் படித்தது சஞ்சீராய்கள் திரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், அப்புறம் கேசி செங்கல்நாடார் உயர்நிலைப்பள்ளி, அப்புறம் புதுமுக வகுப்பு, சார் தியாகராய காலேஜ், இதெல்லாம் பழைய வண்ணாரப்பேட்டை தான். ஆகவே அன்றைய அன்றளந்த மலராக பழைய நினைவலைகளில் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது நான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததும் நான் எங்கெங்கு ஓடி விளையாடினேனோ, எந்த கடற்கரையில் மீன் வாங்கி கொண்டு வந்தேனோ, இதெல்லாம் அத்தனை வித்தகர்கிட்டையும் அடிமட்டத்திலிருந்து அனைவரோடும் பழகியவன், எல்லா வகையிலையும் பயின்றவன். ஆகவே வரவேற்புரை நல்கிய போது சொன்னார்கள், நாங்கள் இத்துணை வியாபாரத்தில் நாங்கள் தேர்ந்தவர்கள் என்று. நானும் பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்ததால், நீங்களும் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறதால், ஆகவே நான் வென்றது காட்டிலும் நீங்கள் மேலான வெற்றி அடைவீர்கள். அதாவது அடித்தளம் என்பது வியாபாரத்தில் வந்து விநியோகத்துறை கண்டிப்பாக தேவை. நான் விநியோகஸ்தராகத்தான் அடி எடுத்து வைத்தேன், பிறகுதான் தயாரிப்பாளரானேன். பல்வேறு திரையுலகில் பண்ண வேண்டிய பணிகளெல்லாம் பணி செய்திருக்கிறேன். ஆகவே ஒரு வருடமாக விநியோகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உயரிய கலைப்படைப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே வியாபார நோக்கில் அத்துணை சிறப்பம்சங்களும் ஒரு ஒரு சுந்தர கலவையாகத்தான் இந்த முன்னோட்டம் அமைந்திருக்கிறது. பாடல் காட்சிகள் அத்தனையும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே பட்டி தொட்டியங்கும் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு திரைப்படம் இசை வெளியீட்டு விழா அளவுக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் கடந்து வரணும்ன்றது எனக்கு தெரியும். பட் இந்த திரைப்படம் நிறைய வழிகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா பிரஜன் என்னோட தம்பி, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பார்த்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டு போய் அவனை நடிக்க வச்சேன். அப்போது அவன் பற்றிய எனக்குள் இருந்த கனவு ரொம்ப பெருசு.
இருடா இவன் அந்த இடத்த வந்து தொடாமலே இருக்கானே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அடிக்கடி சொல்லுவான், சார் நான் இது பண்ணுறேன், சார் நான் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ சமீபத்தில் சந்திக்கும் போது ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே பேசினான். நான் சொன்னாடே எவ்வளவு காலதாமதமாக வரோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வந்து நிற்கிறோன்றதான்டா முக்கியம், தைரியமாக இருந்துச்சு. இந்த படம் பெரிய வெற்றி பெறும், அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அந்த படத்தில் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அப்புறம் ஜானி என்னுடைய நண்பன், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதே மாதிரி இந்த கைகள் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். இறைவனுக்கு நன்றி, வணக்கம். சாப்பாடை சுட சுட வைக்க வேண்டும் என்றால் ஹாட் பேக் மில்டன். இவருடைய கதை ஸ்கிரீனிலேயே அனல் பறக்கும். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் இயக்குனர் விஜய் மில்டன். எல்லாருக்கும் வணக்கம். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து 500,000 ருபீஸ் நோட்டை ஒழிக்க ஐடியா கொடுத்து நீங்க தான் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கீங்க, பாத்தீங்க, கவனமா இருங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரஜினை வந்து நான் ரொம்ப நாளா நாங்க இது சம்மந்தமா பேசிட்டே இருக்கோம். அவர் எவ்வளவு தூரம் இதெல்லாம் தூக்கிட்டு எங்கெல்லாம் போயிட்டு இருந்தாருன்னு நான் பாத்துட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு இது ரிலீஸ் ஸ்டேஜ் வந்தது வந்து உண்மையிலேயே பிரஜினுக்காக நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வாழ்த்துக்கள் பிரஜின். அனாமிகா பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ வேணால் தெலுங்கு கோப்பா, நான் தமிழ் படம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா, இங்கே தாண்டா ஒரு படம் வந்து ஓடினாலும் ப்ரொடியூசருக்கு காசு வர மாட்டேங்குது, அது எப்படின்னே புரியலடா, படம் நல்லா ஓடிச்சு சார், ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ் சார் அப்படிங்கிறாங்க அப்படின்னாரு. இவங்களோட அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் பற்றி சும்மா விஜயாதிராஜ் சார்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு ஆப் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷோ ஆரம்பிச்சதுன்னா எத்தனை சீட் ஃபில்லாக இருக்குது, அதில் எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நமக்கு எவ்வளோ படிச்சு க்ளீனாக எல்லாமே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் ஷோ ஆரம்பிச்சு ஒரு ஹாஃப் அன் அவரில் எல்லாருமே ரீச் ஆகிருந்தார். அந்த டிரான்ஸ்பரன்சி தான் இப்போ தேவைப்படுது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தொழிலுக்கு. ஸோ அது இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வெல்கம். அடுத்து மோகன். 21 hours எந்த கேஸாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படமும் வந்து 21 hours நடக்கிற ஒரு படம் தான்னு கேள்விப்பட்டேன். புது டைரக்டர் நல்ல விஷயத்தை எடுத்திருக்காரு, ஸோ நல்லா பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தேங்க்யூ. லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முதல் காரணம் டான்ஸ் மாஸ்டராக இருந்த என்ன ஈசன் சுஜாதாவா மாத்திய சசிகுமார் சாருக்கும் சமுத்திரகணி சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் இந்த மாதிரி நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது ஆக்சுவலாக, ஒன்றே நான் நினைக்கல. அது நிஜமாகவே ஒரு மேல் வந்து கண் கலங்கி அப்படி பாட முடியுமான்றது வேல்முருகன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஜானி மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வெளியூர் படங்களுக்கு போகிறப்போ ஹீரோவை விட நோட்டிசபிளாக இருக்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் ஜானி அண்ட் நோபல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கேட்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு. ஸோ எப்போவோ கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஜானி எல்லாம் எக்ஸலண்ட் டான்சர் அண்ட் டெக்னீஷியன். ஸோ அவர் இந்த படத்து மூலமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அண்ட் தென் பிரஜின் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெள்ளையாக இருக்கிறவங்களோட மூக்கு முடியுமா மாநிறமாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், அது மாதிரி எனக்கும் பிடிக்கும் பிரஜின். ஸோ திறமை சார் கண்டிப்பா, தாமரா சார் சொன்னார் நடிகன் காத்திருப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு. ஸோ ஈவன் நானும் ஒரு 25 years டான்ஸ் மாஸ்டராக காத்திருந்தேன். ஈசன் படம் மூலமா எனக்கு நடிகையான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறது காரணமே அவங்க தான், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சினிமா என்றைக்குமே கைவிடாது. ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். என்னைக்கா ஒரு நாள் நம்மளை வந்து அது புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும் இந்த இடத்துக்கு. அண்ட் அனாமிகா பிக்சர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், டைரக்டர் சுபின்ஜி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆடதான் தெரியும், ரொம்ப பேச வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டெரர் அப்படின்னு வேறு சொல்லிட்டீங்க கொஞ்சம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எல்லா மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே நன்றி, ப்ளஸ் வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஆக்சுவலாக இந்த நாளுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்காக, ஸோ ஃபைனலி இங்கே இருக்கோம். இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து படம் தியேட்டருக்கு வந்துடும். ஸோ ஆக்சுவலாக சின்ன படத்தை வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கான விஷயம் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட ப்ரெஸ் கிட்ட. ஸோ அதே சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். படம் எல்லாருக்கிட்டையுமே போய் சேரணும்,
படம் வந்து ஆக்சுவலாக வந்து டிலே ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடையாது. ஸோ எங்கே போனாலும் என்ன ஆனாலும் பழைய வண்ணப்பேட்டைக்குள்ளேயே இருந்த ஒரு ஃபீல் தான். எவ்ரி இயர் கன்ஃபார்மாக வந்து ஷூட் பண்ணுவோம், எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பழைய வண்ணப்பேட்டையில். ஸோ கடைசியாக இது முடிய போகுது, ஸோ நல்ல முடிவு இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே வெயிட் பண்ணியிருந்தேன். இது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ப்ளஸ் எல்லா கெஸ்ட் நீங்கள் எல்லாருமே எங்கள் எல்லாருமே ப்ளஸ் பண்ணும், ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எல்லாருக்கிட்டும் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. அற்புதமான மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வருகிறதுள்ள நல்ல உள்ளங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று, அப்புறம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று, இந்த விஜயமட்டன் சார் சொன்ன மாதிரியே இந்த 1000 ரூபா 2000 ரூபா 500 ரூபா இது எல்லாத்தையும் தடை சொல்கிறதுக்கு பின்னால் இந்த ஐடியா கொடுத்தா போட்டுருக்கு. அவங்களும் பழைய ஒன்றாகப்பட்டதான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சரளமாக சென்னை தமிழ் பேசுகிற ஆங்கரை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு நெல்லைத்தமிழ் பேசி நான் வெளியே வந்தேனோ அதே மாதிரி சென்னை தமிழ் பேசி அடுத்த படத்தில் ஹீரோயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோடு பின்னால் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலவரம் காத்திருந்தால் 2000 ரூபா நோட்டு தான் கிடைக்கும். ரொம்ப நேரம் பேங்க் வாசலில் காத்து கிடந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு லேட் ஆகிருக்கும் இல்லையா. நண்பர் பிரஜன் அவர்கள் இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு என்னுடைய படம் வந்து இசை வெளியிட்டு விழா. பிரஜன் அவர்கள் வந்து சன் தொலைக்காட்சியிலிருந்தே அவர் எனக்கு தெரியும். இப்போ அவர் கூட ஒரு படம் நடிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு நல்ல நடிகராக அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த படத்துக்கு வரும்போது முதல் நாள் காட்சி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டம், இந்த தியேட்டர் உள்ளே வர முடியல. இங்கே வந்து பார்த்தா சேர காணோம், கதையில் யாரோ கரிசி போட்டு வச்சுருந்தாங்கன்னு ஐசா நகர்த்திட்டு அப்படி உட்காந்தேன். ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கே இவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றி வந்து உறுதியாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். பாடல்களில் பார்த்தேன் நண்பர் பிரஜன் அவர்கள் ஒரு சாயலில் யாரெல்லாம் கபகபெல்லாம் சிரிக்கக்கூடாது சரியா. ஆரம்ப கால படத்தில் விஜய சேதுபதி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். இப்போதான கேட்டுட்டோம், அதனால் ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள நல்ல திறமையான ஒரு நடிகர் பிரஜன் அவர்கள். அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சகோதரர் ரிச்சர்ட் அவர்களும் சரி, இன்னும் அதில் நடித்த எல்லா கலைஞர்களுக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய விஸ்டிங் கார்டாக, அதாவது விஸ்டிங் கார்டெலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு விஸ்டிங் கார்டாக இருக்கும் அப்படின்றதில் எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. கண்டிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டையினுடைய 100வது நாள் வெற்றி விழாவில் மீண்டும் நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனா ஒரு லைன் மட்டும் இருக்கிற நிறைய பேர் அப்படி ஜில்லுன்னு இருந்திருக்கும் நிஜமாலுமே. அதாவது லேடிஸ்க்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் மூக்கு மூலியமா மாநிலமா இருக்கிறவங்களதான் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு உடனே தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் அடுத்ததான் அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் இயக்குனர் மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோ பெரிய டிக்னிட்டிஸ்லாம் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. சடனாக ரெடி பண்ண ஒரு ப்ரெஸ் மீட் இது சார். எல்லாருக்கும் மனமார்ந்த பாதம் பணிந்த நன்றிகள் சார். என்னென்னா போன வருஷம் இதே இந்த இந்த டைமில் தான் நாங்கள் இங்கே ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச், எல்லாமே உடனே ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் நினச்சி இருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் போட்டு காட்டினார் ப்ரொடியூசர். அவங்க சொன்ன சில வார்த்தையில் ப்ரொடியூசர் கொஞ்சம் பயந்தார், ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அந்த படங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய வருமானம் ஈட்டி கொடுத்தாலும் சின்ன பட்ஜெட் படங்களுக்கான முழு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால் நானும் பிரஜனும் விடலை. நல்ல காத்திருப்பு நல்லதுன்னு சொன்னார், நல்ல படைப்புக்காக காத்திருப்பது நல்லதுன்னு நம்பணும் சார். என்னென்னா நான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் சார், டைரெக்டாக வந்து படம் பண்ணேன் எடிட்டிங் கற்றுட்டு வந்து. பட் எவ்வளோ அசோசியேட் டைரக்டர்ஸ் இன்னும் படம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒரு படம் பண்ணிட்டு தான் காத்திருக்கோன்றது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் நாங்கள் இதை பார்த்தோம். எவ்வளோ பேர் எங்களை என்னென்னவோ கேட்டிருக்காங்க எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ்னு. பட் ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நாங்கள் முடிச்சுட்டு தான் காத்திருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காத்திருக்க ஸ்டேஜில் இல்லை. ஸோ அதனால் ஒரு நாள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது விஜயாதிராஜ் சார் வந்து இதே இங்கே இதே லேப்பில் தான் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அன்னைக்கு பேச ஆரம்பித்தோம். 3வது மாதம் இப்போது விஜயாதிராஜ் சாரும் இல்லையா, அவருக்கு என் ஏஜ் தான், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு, நண்பர் மாதிரி பழகிறாரு.
இதுக்கு தான் ஒரு நாள் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. வந்த மூணாவது நாள் சத்யம் சினிமாஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார் படத்துக்கு. இது ஒரு சென்னையில் சத்யம் சினிமாஸ் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, இதை விட பெரிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிசம்பர் 2 டேட் போட்டாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த அதான் மோடி மஸ்தான் பண்ண வேலையால் அன்னைக்கு எங்கள் கூட இன்னும் 2-3 பெரிய படங்கள் வந்து வராங்க. இருந்தாலும் டிசம்பர் 2 கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். இது மாபெரும் வெற்றி பெறும், அதுக்கு நான் உத்தரவாதம் சார். இளையா சாருக்கும் விஜய் சாருக்கும் சொல்கிறேன், இது என்னோடய படைப்பு, எனக்கு தெரியும், பல்ஸ் பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு விஷயத்தையும் படத்தில். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், நான் ஜெயிக்கும், இவங்க ஜெயிப்பாங்க, வண்ணாரப்பேட்டை எல்லாருமே செய்வாங்க, வேறு லெவல். பாம்பே லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் தாண்டி அந்த லெவலுக்கு போய் ஒரு ஹாலிவுட் படம்லாம் தமிழில் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு வேண்டி கேட்டு வந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து டிசம்பர் 2 கண்டிப்பாக இதே சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு விடைபெறோம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவார் மிஸ்டர் பிரகாஷ், நிறைய நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எங்களுக்காக அவர் பண்ணி முடித்தார், ஸ்ரீகிருஷ்ணா டாக்கீஸ் சார்பில். ஸோ அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அவர் இன்றைக்கி வரல, ஜப்பானில் இருக்கார். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் முழு மனசோட இதை எழுதி கொடுத்ததால தான் இன்றைக்கி இந்த படம் தேட்டர் ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்து, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்து, நாளைக்கு இது தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க போகிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் மோகன். நீங்க வந்து அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்க போயிருக்கிறதா, அதே நாட்டுக்கு தான் ப்ரொடியூசர் பின்னாடி போயிருக்கிறாரா, இங்கேயே ஏதோ இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நண்பர் மாதிரி பழகிறார் அப்படின்னு சொன்னாரு. படத்துல ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து சொல்லல, நீங்க ட்ரெய்லர் பார்க்கும் போது கூட அது அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இந்த படத்தோட முக்கியமான கருவே வந்து நட்பு தான். ஒரு நண்பன் இக்கட்டில் மாட்டிக்கும் போது அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்றது தான் படத்தோட முக்கியமான கருவே. அண்ட் டைரக்டர் சார், நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபியூச்சர்ல ஓல்டு வாஷர்மேன் பேட்டுக்கு ஒரு கூகுள் மேப்ஸ், விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் இந்த படம் தான் தமிழ் மக்களுக்கு கண்டிப்பா நினைவில் வரும். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் அடுத்துதான் நாம் பேச அழைக்க போவது இவர் வந்து சின்னத்திரையின் செல்லப்பிள்ளை, அப்பத்திலேருந்து இப்ப வரைக்கும் பாக்குறது அப்படியே இருக்கிறாருங்க. எப்படிங்க பேசுவதற்கு திரு விஜய் ஆதிராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்படி சொல்லி என்ன அமைக்கிட்டாங்க சின்னத்திரை சின்னத்திரைன்னு. ஒரு படத்தை இயக்கி அதுக்கப்புறம் அதனோட விநியோகஸ்தம் எவ்வளவு, அதாவது கஷ்டங்கிறத ஒரு படம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இனி மறுபடியும் நான் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விநியோகஸ்தம்ங்கிற இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அடுத்த படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் இருந்தேன். அதற்கு ஒரு நல்ல நண்பர் இளையரசன் அமைஞ்சார். நாங்கள் 2 பேருமே இணைந்து இன்னைக்கு வந்து அனாமிகா பிக்சர்ஸ்ங்கிற இந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். இந்த தருணத்தில் வந்து மோகனுக்கும் மோகனோட குழுவுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு பிரகாஷ் அவர்கள் சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வாழ்த்துக்கள் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பேனர் ஆக்சுவலாக துவங்கியிருக்குன்னா அது உங்களால் தான். ஸோ உங்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ மிஸ்டர் பிரகாஷ் அண்ட் ஃபேமிலி. இந்த படத்தை எங்களை நம்பி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கலான்னு இருக்கோம். பழைய வண்ணாரப்பேட்டை 2 டிசம்பர் அன்னைக்கு வெளியிடப்படும். பல பெரிய படங்கள் வரதாக கேள்வி, இருந்தாலும் இந்த குட்டி அணிலும் கூடவே ஓட ஒரு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். அதற்கு மக்களாகிய உங்களோட ஆதரவும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வந்து முக்கியமாக தேவை. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் த்ரோ தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண போட 2 படங்கள் நாங்கள் லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த படம் எங்களது மோ என்கிற ஒரு படம். அதற்கு பிறகு ஆந்திரா மெஸ்ங்கிற இன்னொரு படம். ஆந்திரா மெஸ்ஸின் தயாரிப்பாளர் இயக்குனர் அவங்களால் உள்ளே வர முடியல, அவங்க வெளியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அனாமிகா பிக்சர்ஸ் இது நல்ல படங்களுக்கான ஒரு பேனராக அமையணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது உங்களை மாதிரி திறமையான இயக்குநர்கள், நீங்கள் எங்களை ஆதரிச்சா, திறமையான நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எங்களை ஆதரிச்சார், நிச்சயமா எங்களோட கனவு உங்களோட கனவும் சேர்ந்து பழிக்கிற மாதிரி நாங்கள் உழைக்க தயார். ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் ரொம்ப தெளிவாக
தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இனி எடுக்க போகிற படங்களுக்கும் சொல்ல விரும்புகிறோம், எங்ககிட்ட கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த ஒளிவு மறைவும் இல்லாத உண்மையான கணக்குகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போங்கிறது இந்த தருணத்தில் ரொம்ப தாழ்மையாக உங்ககிட்ட ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தின் இயக்குனர் மோகன் அவர்களுக்கும், கதாநாயகன் பிரஜன் ரிச்சர்ட் அவர்களுக்கும், ஜானி மாஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஐ மீன் செல்வம் சார், நிஷாந்த், சுஜாதா மேடம், எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ வெரி மச். வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இது மட்டும்தான் சொல்ல முடியும். அடுத்த வருஷம் உங்களை வந்து நாங்கள் படங்களோடு சந்திப்போம். தேங்க்யூ. 1000 மேற்பட்ட வீட்டடி மனைகளை விற்று வெற்றி வாங்கி சூடிய ஆரியல் குரூப்ஸ், ஆரியல் ஃபியூச்சர் விஷன் சிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் முதல் வெற்றி, அனாமிகா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இரண்டாவது வெற்றி பதிவு, இவிஎஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்கானிக் ஃபுட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மூன்றாவது பதிவு வெற்றி, கொடைக்கானல் ஃபார்ம் ஹவுஸ் வெற்றி, ஆரியலுடைய வீட்டடி மனைகளை கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து மனைகளாக உருவாக்குகிற 5வது வெற்றி, 6ஆம் நிலையிலே அனாமிகா பிக்சர்ஸுடைய வெற்றி விழாவில் நாம் எல்லோரும் நிற்கின்றோம். யார் இந்த ஆரியல் குரூப்ஸ்? இதை உருவாக்கிய வித்தகர் யார்? அவரை இந்த நேரத்தில் அறிமுகம் செய்வதிலே மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இதை உருவாக்கியவருக்கு ஒரு 50 வயதை தாண்டி இருக்குமா என்று சொன்னால் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், 50 வயது நபர்களையும் 20 வயதுகளாக மாற்றிய ஒரு இளைஞன், ஒரு வெற்றி வாகையை சூடிய இளையரசனை இந்த நேரத்திலே உங்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, மலர் எப்படி சுயநலம் இல்லாததோ தன் வாசனையை தந்து வண்டுகளுக்கு பகிர்ந்தளித்து தேன் என்ற விருந்தை அளிப்பது போல, தான் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, பிறருக்கு வாழ்க்கையை அளிப்பதுதான் உண்மையான வாழ்வு என்பதற்கு உச்சரிப்பாக வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய அன்பர் தான் இந்த ஆரியல் குரூப்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மேனேஜிங் டைரக்டர் திரு இளையரசன் அவர்கள். இவருடைய 6வது வெற்றி படைப்பு தான் இந்த அனாமிகா பிக்சர்ஸ். இந்த அனாமிகா பிக்சர்ஸ் முதல் வடிவமே பழைய வண்ணாரப்பேட்டை. ஒரு மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய விஷயத்தை அவரோடு நான் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பெங்களூரு என்ற பெயர் மாற்றம், பெங்களூர் என்பது பெங்களூராக மாறியது, மெட்ராஸ் என்பது சென்னையாக மாறியது, எல்லாம் புதிய வடிவத்துக்கு வந்தது. ஏன் இந்த பழைய வண்ணாரப்பேட்டை நியூ வாஷர்மேன் பேட் என்று மாற்றவில்லை என்றுதான் கேட்டேன். புதிய வடிவத்திற்கு ஏன் கொடுக்கவில்லை? வண்ணாரப்பேட்டை என்பது சென்னைக்கு மட்டும் சொந்தமல்ல, தமிழகத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, ஏன் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்தியாவிற்கே வண்ணாரப்பேட்டை என்பது அழுக்கை ஒரு புனிதப்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஒரு புனிதமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புத விஷயம். அந்த அடிப்படையில் தான் கண்ட அனுபவத்தை, தான் அனுபவித்த உண்மை சம்பவத்தை திரைப்படமாக இந்த பழைய வண்ணாரப்பேட்டையிலே தன்னுடைய பதிவுகளை திரு மோகன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த பெயர் பொருத்தம் சால பொருந்தது. வந்திருக்க அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து அனாமிகா பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத லோகெல்லாம் பார்த்தீங்க, படமும் நல்லா இருக்கு, ப்ரீவியூ பார்த்துருக்கோம். எங்களோட பேஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா எல்லாரோட கருத்தும் எப்படி இருக்குன்னா, ரியல் எஸ்டேட் துறையிலேருந்து வந்தாங்கன்னா ஒரு 2 படம் பண்ணுவாங்க, 3 படம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க, பணம் அதிகமாக இருந்தால் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதை நாங்கள் ஒரு 1 இயராக வந்து பிளான் பண்ணி மிஸ்டர் விஜயாதிராஜ் சார் அவர்களோட கலந்துக்கிட்டு ஒரு 1 இயராக ட்ராவல் ஆகி ஒரு பெரிய பேஸ் கிரியேட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம்.
அதனால வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் பண்ணாட்டியும் மிக சிறிய அளவுலையாச்சும் படங்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடத்துக்கு இண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். முடிவு இந்த படத்தோட முடிவு என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் தான், ரிலீஸ் தான். இந்த தொட்டிருக்கோம், கண்டிப்பாக முனையும் தொட்டுருவோம். இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா டாக்கீஸ் பிரகாஷ் சார் அவர்களே இக்கணம் மிக்க மிக்க மிக மிக நன்றியுடன் உணர்ந்து பார்க்கிறேன். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட இப்போ இங்கே உட்கார்ந்துருக்க என்னோட இந்த சபையில் இருக்க ஆண்டோர்கள் மத்தியில் பேசுறதோட இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சினிமா துறையில் எல்லாமே நிறைய அனுபவங்கள் உண்டு, நிறைய காலங்கள் இதில் ட்ராவல் ஆகியிருக்காங்க. அதனால் எங்களுக்கும் சரிய வாய்ப்பாக கொடுத்து எங்களுக்கும் தக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து சில விஷயத்தை நாங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு துணையாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சைலண்டாக இருந்தாலும் கொஞ்சம் வயலண்டாக இருக்காருன்னு தான் ஒன்று பற்றி நினச்சிட்டு இருந்தோம். அவரும் பழைய வண்ணார பேட்டை தான் போட்டுருக்கு. நல்ல காத்திருப்பு நல்ல வெற்றி அடையும், நல்ல படைப்பு நல்ல நடிகன். இந்த படம் வந்து நெடுநாள் வந்து காத்திருந்துருக்குது. இப்போ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, ப்ரொடியூசர் ஆகிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் நானும் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர், என் படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து இன்றைக்கி தேவை. அந்த வகையில் வந்து இந்த அனாமிகா நிறுவனத்துக்கு என்னுடைய தனித்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் இன்னும் பெருசாக மென்மேலும் பெருசாக வளரணும்னு நினச்சி பெரிய படம் பக்கம் போகாமல் சிறு படங்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து நிறைய சிறு படங்கள் இன்னும் நல்ல நல்ல படங்கள் வந்து தேங்கி கிடக்குது. அந்த படங்களை எல்லாம் வெளியிடுவதற்கான ஒரு நிறுவனமாக நீங்கள் மாறணும்னு சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரஜின் அவர் வந்து ரொம்ப நாள் வருஷமாக எனக்கு தெரியும். எல்லாருக்குமே வந்து ஒரு எல்லாம் எழுந்திருப்பாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர் பர்சனலாக நினைப்பாங்க, எனக்கு இன்னும் ஒரு பிரேக் கிடைக்கல பிரேக் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் மற்றவங்க வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம், சந்திரகாணி சார் சொன்ன மாதிரி வந்து இவருக்கே இன்னும் பிரேக் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பல பேர் விரும்புகிற ஒருத்தர் வந்து பிரஜின். இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் பிரஜின். ஒரு படத்துக்கு வந்து மெயினாக வந்து என்ன தேவை, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து ஓடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மேடையில் வந்துருக்க ஒரு மூணு பேர் வச்சுட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எந்த ஒரு பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி, ஒரு சின்ன ஹீரோ நடித்தாலும் சரி, அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ப்ராப்பராக வந்து வியாபாரம் பண்ணும், பிஸ்னஸ் பண்ணும், அதை எப்படி வந்து கரெக்டாக பண்ணும் அப்படின்றது வந்து தானுசருக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். அந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு படத்துக்கும் தேவை, அது பெரிய ஹீரோனாலும் சரி சின்ன ஹீரோனாலும். அதே மாதிரி ஒரு படம் வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படத்தை வந்து தரத்தை நிர்மாணிக்கிறது வந்து அந்த படம் நல்ல படமா கெட்ட படமா அப்படின்றது ஒரு மவுத் டாக் மூலமாக தான். சமுத்திரகணி சாரோட அப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாமல் பல பெரிய படங்கள் நடுவில் வந்துச்சு. மெயினாக வந்து அந்த படத்தோட மவுத் டாக் வந்து ஓவரால் வந்து எல்லா சைட்லேயுமே வந்து கண் கூட வந்து தெரிஞ்சது ஒரு விஷயம். எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் எங்கே போனாலும் சரி, போனாலும் எந்த ஒரு ரிலேஷன் வீட்டில் எங்கே போனாலும் சரி ஒரு படம் வந்து நல்ல படம் அப்படின்ட்டு பேசப்பட்டுச்சு. அந்த ஒரு படம் அந்த ஒரு டாக் வந்து எப்போவுமே ஒரு படத்துக்கு வேணும். அதுக்கடுத்தது ஒரு தைரியம். விஜய் மில்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவரோட படம் கடுகு அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, எல்லாருமே கேலியாக பார்த்தாங்க. அதை வந்து தனக்கும் தெரியும் அந்த ஒரு விஷயத்தை, ஸோ அதை ட்ரெய்லர்லேயே வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து அவர் எப்படி மாற்றணும், அந்த ஹீரோ எப்படி மாற்றணும், எப்படி வந்து கதைக்குள்ள நம்பி கொண்டு வரணும், எப்படி வந்து நம்ப வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும் வந்து படம் வந்து எந்தளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த மூணு விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு படத்தை வந்து கதை சொல்லுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது. இந்த படம் நல்லா இருக்குது, நல்ல படம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அத்தாச்சு நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாமல் அதை இன்னொருத்தர் பார்த்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்ல படமாக தான் இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு. சந்த வகையில் அந்த படத்தோட டீமுக்கு இயக்குனர், மியூசிக் டைரக்டர், நடித்த நடிகர், டெக்னீஷியன் அத்தனை பேத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். நன்றி, வணக்கம்.
இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பழைய வண்ணாரப்பேட்டை டைட்டில் கேட்ட உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்பெல்லாம் வாழ்க்கை ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஓடிட்டுருக்கு. அதாவது சொன்னாங்க வண்ணாரப்பேட்டையில் வந்து தேட்டர் மகாராணி தேட்டர் இருக்குது, தியாகராஜா கல்லூரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குனாங்க. அங்கே தாங்க சூப்பரான ஃபிகர்ஸ் கலர்ஸ் இருக்குது. சின்ன வயசில் நான் வந்து இங்கே கோடம்பக்கத்தில் இங்கே சாலி கிராமத்தில் இருந்தாலும் சனிக்கிழமை வந்துட்டாக்கா சனிக்கிழமை அன்றைக்கே ஓடி போயிடுவேன் வண்ணாரப்பேட்டைக்கு. ஏன்னா அங்கே எங்கே ஸோ அங்கே அக்கா வீடு இருக்காங்க, அதனால் அங்கே போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் ரவுண்ட் அடிக்கிறது தான் நம்ம வேலை. அவ்வளோ ஃபிகர், அவ்வளோ கலர்ஸ். ஏன்னு கேட்டால் இங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடுனா ஒரு வீடு தான் இருக்கும், அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே பல வீடுகள் இருக்கும். அவ்வளோ வீடு இருக்கும், கொஞ்சம் 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 வீடு. அப்படி பார்த்தா ஒரு ஒரு வீட்டுக்கு நாலு ரெண்டு ஃபிகர், அங்கே ரெண்டு ஃபிகர். எதை பார்க்கறது, எதை பார்க்கறது. அதுவும் இந்த பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அடாடா எதுங்கடா, அங்கே தான் போயிடுறது நேராக. இந்த ஏரியாவிலே இருக்க மாட்டேன் நான். அந்த மாதிரி நல்ல பழைய வண்ணாரப்பேட்டைங்கிறது ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு இடம் என் வாழ்க்கையில். பிரஜன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், கூட ஒரு படம் நடித்தேன் நான். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டீப்பாக ஹோம் ஒர்க் பண்ணி நடிக்கிறவர். நல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர். நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளோ திறமை இருக்குது, யார் யாரோ எப்படி எப்படியோ வர்றாங்க, ஏன் இந்த தம்பி வரல அப்படின்னு நிறைய நான் ஆதங்கப்பட்டது உண்டு. உண்மையிலே இந்த படம் வந்து உண்மையிலே அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எங்கேயுமே மாற்றம் தான், இப்போ எல்லாமே மாற்றம். இப்போ பாருங்கள் பணம் 500, 2000, 1000, 10000 இதுக்கெல்லாம் எவ்வளோ பரிதவிப்பு இப்போ மக்கள் பண்ணுறாங்க. இந்த மாற்றம் மாதிரி சினிமாவிலையும் இனிமேல் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ சினிமாவை எடுத்துக்கொண்டால் இப்போல்லாம் வந்து இப்போ இந்த வருஷத்துக்குள்ளேயே 250 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ டிசம்பர் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக 300 எட்டிடும். ஆனால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100 கூட தாண்டாது. ஆக மோடி மஸ்தானுடைய விளையாட்டில் ரொம்ப வளர்ச்சியா அது வீழ்ச்சியா என்னன்னே புரியலை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அது நன்மையா நல்லதா தெரியாது. ஆக இப்போ ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மாற்றமாக ரசனையில் ஒரு மாற்றமாக இந்த படம் அமையும். ஏன்னா இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, சாங்ஸை பார்க்கும்போதும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நிச்சயமாக வெற்றியோடய மாஸ் இருக்குது, கண்டிப்பாக வெற்றி தான். அனைவருக்கும், இந்த படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அனாமிகா நிறுவனம் ஒன்று இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னோவேட்டர். இதுவே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளராகிறதும் சரி, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கடினமான, கஷ்டமான, யோசனையான ஒரு தொழில் அது. அதில் வந்து இவ்வளோ துணிச்சலாக வந்து இறங்கியிருக்கும்போது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டணும், வாழ்த்தணும். இந்த அனாமிகா பிக்சர்ஸ் நிறையா படங்கள் எடுத்து வெளியிடணும், அதெல்லாம் வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தலைவர் அவர்களுக்கு அது வண்ணாரப்பேட்டை அல்ல, வண்ண வண்ண கிளிப்பேட்டையாக இருந்திருக்கின்றது. அடுத்ததாக பேசுவதற்கு அன்றும் இன்றும் என்றும் இளமை, காதலுக்கே வைரஸ் கொடுத்தவர் திரு ரிச்சர்ட் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி இருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் இது. ஸோ எவ்வளோ டிலே இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே, எனக்கும் படத்தை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையும். நன்றி. என்ன சார் உங்களை மாதிரி நீங்கள் பேசுனது ரொம்ப ஷார்ட், நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வண்ணாரப்பேட்டையோட அந்த ஃபீலை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அடுத்ததாக படத்தின் இசையமைப்பாளர் திரு ஜூபின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச விரும்பலை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்கும்போது. உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு போதுன்ற நிலைமையில் இருந்தோம். ஆனால் இது ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆக போகிறதுக்கு பெரிய காரணம் இளையா சார் அண்ட் விஜயாதேவ் சார் பெருசாக பண்ணுறாங்க இந்த படத்தை. இதோட எங்களுக்கு வேறு சந்தோஷம் இல்லை.
ஸோ வெற்றி விழாவில் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் படம் வெற்றி படமாக தான் முடியும். ஏன்னா அந்த ரிச்சர்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு ஒருத்தர் வந்து அவங்க வேலையில் கஷ்டப்பட்டுருக்காங்க. மோகன் வாஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். மோகன் உன் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணிட்டேங்க. ஜூபின்ஜி, அப்புறம் கேமராமேன் ஃபாரூக், ரிச்சர்ட் சார், பிரஜன், நிஷாந்த் எல்லாமே குட் ஹார்ட் ஒர்க் இன் திஸ். நம்ம ப்ரொடியூசர் பிரகாஷ் சார் அண்ட் நவ் விஜய் சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிக பெரிய படமாக தான் வரும், கண்டிப்பாக வரும் இருந்து வேண்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து பழைய வளரப்பட்ட எங்கள் வாழ்க்கையே அதுதான். ஸோ வளரப்பட்ட இஸ் ஆல்வேஸ் வளரப்பட்ட. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இடையில எல்லாம் வந்து சீனியர் எல்லாமே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மோகன் சாருக்கு, ஜூபின் சாருக்கு மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம், அந்த மாதிரி எல்லாம் முதல் முதல்ல அடி எடுத்து வச்சு உழைச்சிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அனாமி காட்டுகிறவங்க தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே இதை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.